ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா டேஸ்டியாக சூப்பராக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா சூப்பராக நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 200 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸில் அளந்துக்கிட்டேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி அளந்து தண்ணி ஊற்றி 4-5 முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா 1/2 மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷத்துக்கு அரிசியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். பாஸ்மதி அரிசி ஊற வைக்கிறதுல ரொம்பவே கவனம் தேவை. அதாவது ஒரு 30-45 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அரிசியை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப நேரம் அரிசியை ஊற வைக்கக்கூடாது. அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியை நல்லா காய வச்சிட்ருக்கேன். முதல்ல பாஸ்மதி அரிசியை நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். இந்த தண்ணியோட அளவு உங்களுக்கு வேணும்னா, நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதே கிளாஸில் 5 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். அதுக்காக எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். சாதம் வடிக்கும் பொழுது கொஞ்சம் தாராளமாக தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பத்தாமல் போயிடுப்போது. அதனால தான் நான் வந்து 1 கிளாஸ் அரிசிக்கே நான் வந்து 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சேன். ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% அளவுக்கு வெந்ததுன்னா போதும். குறைஞ்சது ஒரு 8-10 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணோம்னாலே போதும், கரெக்டாக வெந்து வந்துடும். தனித்தனியாக இருக்கணும் சாதம், வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி குழஞ்சி போகக்கூடாது. ரொம்ப வேக வச்சுக்காதீங்க, செக் பண்ணிக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக குக் பண்ணிடலாம். பாஸ்மதி அரிசி வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. ஒரு 8-10 நிமிஷம் குக் பண்ணுங்கள் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து 10 நிமிஷம் தான் வேக வச்சுக்கிட்டேன். கரெக்டாக வெந்து வந்துருச்சு அரிசி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்துருச்சு. ஒரு 8-10 நிமிஷம் குக் பண்ணிக்கிட்டு பாருங்கள், சாதம் வந்து வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப வேக வச்சிடாதீங்க, குழஞ்ச மாதிரி ஆகிடும் பாஸ்மதி அரிசி. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்காது இந்த மாதிரி. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் வடிகரண்டி வச்சுக்கோங்க. இப்படி நல்லா வடிச்சிட்டோமா இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில், அப்படி இல்லைனா ஒரு காட்டன் துணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாதம். ஆனால் இந்த வடிகரண்டிலே விட்டுட்டிங்கன்னா அப்படியே சாதம் வந்து முத்த கட்டின மாதிரி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் சாதம் வச்சுக்கோங்க. சாதத்தை கொட்டி விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன், அப்படி இல்லைன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போது பேன் வந்து நான் எடுத்திருக்கேன். பேன் நல்லா சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க எல்லா பொருளையுமே. வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்கக்கூடாது, ஓரளவுக்கு வதங்கினா போதும். சும்மா 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நீங்கள் வதக்கிக்கோங்க போதும். இப்போ இது கூட எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் வந்து பாதி குடமிளகாயை நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி நீல நீளமாகவே நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். 7-8 பீன்ஸ் வந்து எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. குடமிளகாய் மட்டும் நான் வந்து நீல நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் வேணும்னா பொடியாக கட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கிய கேரட் 1, ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு கோஸ் வந்து எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க முட்டைக்கோஸ். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ்க்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து காய்கறிகள் வந்து வேகக்கூடாது, ஓரளவுக்கு வெந்ததுன்னா போதும். கொஞ்சம் நம்ம சாப்பிடும் போதே பச்சையாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம் பாருங்கள். ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். எல்லா காய்கறிகளையும் சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். இப்போ இது கூட சோயா சாஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் வினிகர் வந்து சேர்ப்பாங்க, அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துக்கிறேன்.
வினிகர் வந்து ஆப்ஷனல் தான், இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் சேர்த்து செய்யும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது கூட வடித்து எடுத்து வச்சுருக்கிற ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து காய்கறிகளுக்கு மட்டும்தான் உப்பு வந்து சேர்த்துருந்தேன். இப்போ சாதத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சாதம் வடிக்கும்போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் தண்ணியில். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு. கடைசியாக இப்போ கூட மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகுடைய ஃப்ளேவர் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்றது போல் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் இல்லை முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சாதம், மிளகு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். ரைஸ் வந்து சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு வெஜிடபிளோடு சேர்ந்து. கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முக்கியமாக ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொன்னாலே வெங்காயத்தால் வந்து சேர்ப்பாங்க. வெங்காயத்தால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கும், அதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து கிடைக்கும். நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற கடைகளில் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். மீதி எல்லா பொருளையும் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற கடைகளில் கூட வாங்கிடலாம். ஆனால் வெங்காயத்தால் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேரான விஷயம் அப்படின்றதுனால நான் வந்து சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வெங்காயத்தால் கிடைச்சதுன்னா பொடியாக வெங்காயத்தாலாம் நறுக்கிட்டு கடைசியாக இதுக்கு மேலே நீங்கள் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ். எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் அப்படிங்கிறதுனால நானும் சேர்க்காமலே செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா டேஸ்டியாக சூப்பராக வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு.